हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव तन्हारुडये शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ பாராதே வினை. ஓம் கிருஷ்ணைர சமாஜுதைஹி காலே ஹரித்வமாபர்ணைஹி இந்திராயாகி சகஸ்ரஜுகு அக்னிர் விப்ராஷ்டிபஜனஹ வாஜுஸ்வேதசி கத்ருகஹ சம்வத்சரோ விஷூபர்ணைஹி நித்யாஸ்தேனுசராஸ்தவ சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம். இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கிருபையினாலே அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம், என்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மங்களகரமான பிளவ வருடம் ஆவணி மாதத்திற்குண்டான விசேஷ தினங்களும், அதனைத் தொடர்ந்து இந்த ஆவணி மாதத்திற்குண்டான 12 ராசிகளுக்கும் உண்டான சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டப தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், திசைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் அவிட்டம் சதஜம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2021 பிளவ வருஷம் ஆவணி மாதத்திற்குண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகசயன வீண விரயஸ்தானத்தில் சனி பகவான் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் ஏற்படும். வக்கரம் இல்லைன்னா சனி ஆயுள்காரர்கள் அங்கே வக்கரமாயிட்டதுனால உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், போக்குவரத்தில் பிரச்சனை இப்படியெல்லாம் கொடுப்பார். ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால அது அப்படியே மாறி உடல்நலம் சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும், பேச்சின் மூலமாக நன்மைகள், போக்குவரத்து பிரயாணத்தின் மூலம் நன்மைகள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி போக்குவரத்து தொழில் பண்ணுறவங்க, டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், வாகன மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, டோல் சம்மந்தமான லெதர் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும். அதே மாதிரியே ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெட்ரோலியம் இந்த மாதிரி துறை, கற்கள் வியாபாரம், இயந்திர சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறவங்க, அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும். ராசியிலே குரு பகவானும் வக்கரகதி, ஜென்மகுருவாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், திருமண பேச்சு கைகூடும், விரும்பிய வரணையே அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கலாம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம். வீட்டிற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சிகரமான சம்பவத்தில் ஈடுபடலாம். இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஜவுளிக்கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அழகு சாதன நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, முடி திருத்தகம், அழகு நிலையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிகப்படியான வருவாயை எதிர்பார்க்கலாம். 4 இடத்துல ராகு சந்திருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், உடன் பிறந்தவர்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பதவி இழப்பு, வேலை இழப்பு, பொருளாதார கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மந்தமாக இருக்கும். பொருளாதார அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரியே உணவகங்கள் வச்சு நடத்துகிறவங்க, சிற்றுண்டி, கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மளிகை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், சிறு குறு வணிக வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி, பழங்கள், புஷ்பங்கள், பால் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக விளங்குது. 7 இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச் சிறப்பான யோகம். தகப்பனாருக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். ராஜசன்மானம், ராஜ மரியாதை உண்டாகும். இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூமி லாபம் ஏற்படும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். வேளாண்மை துறை சிறந்து விளங்கும். வேளாண்மை துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் நன்மை கூடுதலாக கிடைக்கும். நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்களுக்கு நன்மை, ரியல் எஸ்டேட் பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். தொல்லியல் துறை, விஞ்ஞானி,
ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச் வச்சிருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே போக ரிசார்ட் ஹோட்டல்ஸ் பில்டிங் ஓனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மருந்தகங்கள், மருந்து தயாரிக்கிற கம்பெனி, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். மின்சாரத்துறை, ரயில்வே, காவல்துறை சிறந்து விளங்கும். எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சந்திருக்கிறதுனால கல்வித்துறை மந்தமாக இருக்கும். மாணவர்கள் மந்த சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த மாதத்தில். அதே மாதிரியே தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஐடி கம்பெனி, ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், நிதி நிறுவனங்கள், ஜுவல்லரி, வங்கி ஊழியர்கள் இவங்கெல்லாமே கவனம் தேவை. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலன்களில் ஒரு 75% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். இது போக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதக பலாபலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370985098370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த கும்பராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் ஆவணி மாதம் 22 செவ்வாய்க்கிழமை இரவு 12:51 முதல் ஆவணி மாதம் 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:50 வரை சந்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். கும்பராசினேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி, அம்பிகையை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆவணி மாதம் 2 புதன்கிழமை வளர்பறை ஏகாதசி. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதனுக்கு நவகிரகத்தில் புதனுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு. அதே மாதிரி ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் பெருமாளுக்கு உகந்த விரதம். ஏகாதசி வந்து பெருமாளுடைய திதி, அதான் வைகுண்ட ஏகாதசிக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுதல். அப்போ புதன்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். ஆவணி மாதம் 2 அன்றைய தினம் வைஷ்ணவர்கள் மற்றும் விஷ்ணு பக்தர்கள், பெருமாளை வழிபடக்கூடியவர்கள், அனைத்து பக்தர்களுமே பெருமாளை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு பூஜைகள் செய்து வந்தால் வேண்டிய வரனை பெறக்கூடிய தினமாக விளங்குகின்றது. அதனைத் தொடர்ந்து ஆவணி மாதம் 4 வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். சிவபெருமான் வழிபாடு மிகவும் உத்தமம். மாலை வேளையிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று 4:30 மேல் 6 நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வில்வேலைகள் வைத்து அர்ச்சனை வழிபாடுகள் மற்றும் அபிஷேகப் பொருட்கள் கொடுத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பலனை தரக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு.